அடையாளங்கள். செய்தார், செய்ய சொன்னார். ஹீலிங் த்ரூ த மாஸ், அதாவது நற்கருணையின் மூலம் குணம் பெறுதல் என்னும் புத்தகம் அருத்தந்தை ராபர்ட் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தின் 84 மற்றும் 85 பக்கங்கள் அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையம் நடத்திய ஆய்வு ஒன்றை பற்றி குறிப்பிடுகிறது. இவர்கள் மனித உடலை சுற்றி இருக்கின்ற சக்தி அலைகளை பற்றி ஆய்வை மேற்கொண்டார்கள். அதற்கென்று அவர்கள் வடிவமைத்த கேமராவில் மருத்துவமனையில் இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு மனிதரை வைத்து சோதனை நடத்தினார்கள். தங்களது ஆய்வகத்தில் திரையில் மருத்துவமனை அறையில் இருந்த அந்த மனிதனை தொடர்ந்து கண்காணித்தனர். அந்த மனிதனின் உடலை சுற்றி இருக்கின்ற சக்தி அலைகள் வெளிச்சமாக இருப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் இறக்கும் தருவாயில் அவனுடைய சக்தி அலைகளின் வெளிச்சம் சிறிது சிறிதாக குறைவதையும் கவனித்தார்கள். திடீரென்று அந்த அறையில் மற்றொரு பெரிய சக்தி அலைகள் கொண்ட வெளிச்சம் வருவதையும், அது தன்னிடமிருந்து எதையோ எடுத்து அந்த மருத்துவமனையில் இருந்த நோயாளிக்கு கொடுப்பதையும், அதனால் குறைந்து கொண்டே சென்ற நோயாளியின் உடல் சக்தி அலைகளின் வெளிச்சம் அதிகமாக ஆரம்பிப்பதையும் கண்டார்கள். நிகழ்வின் போது மிகப்பெரிய வெளிச்சம் இருந்ததால் கேமராவில் விஞ்ஞானிகளால் எதையும் தெளிவாக பார்க்க முடியாமல் இருந்தது. இதை பற்றி விஞ்ஞானிகள் கேட்டறிந்த போது நோயாளிக்கு குருவானவர் வந்து நற்கருணை வழங்கியது தெரிய வந்தது. இதை கண்ட நாசா விஞ்ஞானி தனது முதிர்ந்த வயதில் குருவாக மாறினார். ஆம், இதுதான் நற்கருணை மற்றும் குருத்துவத்தில் பிரசன்னமாகி இருக்கின்ற இயேசுவின் அற்புதம். தவக்காலத்தின் உச்சக்கட்டமான இந்த புனித வாரத்தின் முக்கியமான நாட்களிலே நாம் நுழைகிறோம். பெரிய வியாழனாகி இன்று இயேசு நற்கருணை மற்றும் குருத்துவம் என்னும் இரண்டு திருவருட்சாதனங்களை ஏற்படுத்திய நாள். இவை இரண்டுமே இயேசுவின் அன்பின் அடையாளங்கள். இயேசு தான் வாழ்ந்த காலத்தில், குறிப்பாக பணிவாழ்வின் 3 ஆண்டுகளில் வெவ்வேறு விதங்களில் தமது அன்பை வெளிப்படுத்தினார். இந்த அன்பின் ஊற்றாக தன்னையே முழுவதுமாக கல்வாரி பலியிலே அர்ப்பணித்தார். தனது உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய அன்பின் பிரசன்னத்தை நம்மத்தில் நற்கருணையின் வடிவிலே விட்டு சென்றிருக்கின்றார். இது வெறும் அப்பம் அல்ல, மாறாக இயேசுவின் திருவுடல் மற்றும் அவரது அன்பு. அவர் ஆட்சி அன்பு பணி தொடர்ந்து நம்மத்திலே நிறைவேற்றுவதற்காக குருத்துவத்தையும் இந்த நாளிலே ஏற்படுத்துகிறார். தனது சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலமாக பணியாளத்துவ அன்பு வாழ்வு வாழ இயேசு அழைக்கிறார் என்ற இறைவார்த்தை பகுதி இயேசுவினுடைய இரண்டு முக்கியமான செயல்பாடுகளை எடுத்துரைக்கிறது. ஒன்று, அவர் தனது சீடர்களின் பாதங்களை கழுவியது. மற்றொன்று, அவர் தனது கடைசி ராவுணவின் போது அப்பத்தை பிட்டு தனது சீடர்களுக்கு பகிர்ந்தளித்தது. இந்த இரண்டு செயல்பாடுகளையும் இயேசு செய்த பின் தான் செய்தது போல தனது சீடர்களையும் செய்வதற்கு அழைப்பு தருகின்றார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இறுதியாக, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். யோவான் 13:15 என்ற 2 வசனத்தில் இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 11:25 தனது அன்பின் செயல்பாடுகளை, அதாவது அவர் வாழ்ந்த அன்பு வாழ்வை தன்னுடைய சீடர்களும் வாழ்வதற்கான ஒரு அழைப்பை தருகிறார். இயேசு செய்தார், தனது சீடர்களை செய்ய சொன்னார். அவர் பிறர் மீது அன்பை காட்டினார். தன்னுடைய சீடர்களையும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செய்வதற்கு அழைப்பு தருகிறார். திருத்தந்தை 16 பெனடிக்ட் தன்னுடைய அன்பின் அடையாளம் என்னும் திருத்தூது அறிவுரையில் நற்கருணையை இயேசுவின் அன்பின் அடையாளமாக எடுத்துரைக்கிறார். மேலும் நற்கருணை போற்றப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும் மற்றும் வாழப்பட வேண்டிய திருவருட்சாதனம் என்றும் குறிப்பிடுகின்றார். நற்கருணை என்னும் திருவருட்சாதனம் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாக, ஆணிவேராக மற்றும் ஊற்றாக்கி இருக்கின்றது. இதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ப வேண்டும், கொண்டாட வேண்டும் மற்றும் நமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் இயேசுவின் விருப்பமாகவும் மற்றும் திரு அவையின் அழைப்பாகவும் இருக்கிறது. மறைந்த திருத்தந்தை புனித 2 ஜான் பால் அவர்கள், என் நினைவாக செய்யுங்கள் என்பது இயேசுவினுடைய வசீகர வார்த்தை அல்ல, மாறாக அது வாழ வேண்டிய வார்த்தை என்கின்றார். நற்கருணை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அன்பு பரிசு. என்ற இந்த அன்பின் அடையாளத்தை நமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட முயலுவோம். யோவான் எழுதிய நற்செய்தி 6 அதிகாரம் நற்கருணையை வாழ்வு தருகின்ற உணவாக நம்மும் காட்டுகின்றது. அதிகாரம் நற்கருணையின் 4 பண்புகளை சுட்டி காட்டுகிறது. 1, அழியாத உணவு, 7 வசனம். 2, உண்மையான உணவு, 32 வசனம். 3, விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு, 41 வசனம். 4, வாழ்வு தரும் உணவு, 51 வசனம். ஆக நற்கருணை என்னும் இயேசுவின் அன்பை அனுதினமும் நமது வாழ்வில் வாழ்ந்து காட்டுவோம். குருத்துவம் அன்பின் பணி வாழ்வு. 2004 மறைந்த திருத்தந்தை புனித 2 ஜான் பால் அவர்கள் குருக்களுக்கான தன்னுடைய கடிதத்தில், இயேசுவினுடைய இறுதி ராவுணவின் போது குருக்கள் பிறந்தார்கள்
மார்க்கில் என்று கூறுகிறார். அதாவது குருத்துவம் நற்கருணையிலிருந்து பிறந்தது என இரண்டு திருவருட்சாதனத்திற்கும் உள்ள தொடர்பை எடுத்துரைக்கிறார். குருத்துவம் இன்றி நற்கருணை இல்லை, நற்கருணை இன்றி குருத்துவம் இல்லை. ஒவ்வொரு குருவும் தன்னுடைய குருத்துவத்தின் வழியாக பர்சோனா கிறிஸ்தி, அதாவது கிறிஸ்துவின் பதிலாளியாக திகழ அழைக்கப்படுகின்றார். நற்கருணை கொண்டாட்டத்தின் போது ஒவ்வொரு குருவும் காணிக்கையாக்கிய அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் இயேசுவின் உடலாக மற்றும் இரத்தமாக மாற்ற ஜெபிக்கின்ற பொழுது இது நிறைவடைகின்றது. ஒரு குரு எத்தகைய ஒரு வேலை செய்தாலும் நற்கருணையை கொண்டாடுவது மிக முக்கிய மற்றும் உச்சக்கட்ட குருத்துவ பணியாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு குருத்துவம் இறையன்பை மட்டுமே சுட்டி காட்டியது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற இயேசுவின் குருத்துவம் இறையன்பை மட்டும் அல்லாது பிறரன்பையும் எடுத்து கூறுகிறது. நாம் நிறைவேற்றுகின்ற இந்த நற்கருணை என்னும் திருவருட்சாதனம் இயேசு தனது இறை மற்றும் பிறரன்பை நிமித்தமாக கொடுத்ததன் அடையாளமாக இருக்கிறது. சந்திப்பு கூடாரத்தின் நுழைவு வாயிலில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவினார்கள். விடுதலை பயணம் 29:4 லேவியர் 8:6 என்பதிலிருந்து கழுவுதல் பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது என்பதை உணரலாம். இன்றைய நாளிலே இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். பழைய ஏற்பாட்டிலே எப்படியே அடிமைகள் பாதங்களை கழுவ கட்டாயப்படுத்தப்பட்டார்கள், அதன் பின் இஸ்ராயல் மக்கள் தங்களது வீடுகளுக்கு வருபவர்களின் கால்களை கழுவி தங்களது அன்பை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கும் வட இந்தியாவில் வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளின் கால்களை கழுவி வீட்டிற்குள் வரவேற்று தங்களது அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். பழங்குடியின மக்கள் இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுவது என்பது அவர்களுக்கு மட்டுமல்லாது நமக்கும் தனது அன்பை வெளிப்படுத்தி அன்பின் பணிவாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அழைப்பாகும். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். 1 யோவான் 4:8 என அன்பாய் இருந்து அன்பை வாழ்ந்து காட்டி அதே அன்பை நமக்கும் வாழ்வதற்கு அழைப்பு தருகின்ற இறைவனின் அன்பில் வாழ்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் கொண்டாடிய முதல் பாஸ்கா விழாவை பற்றி வாசிக்கின்றோம். இது அவர்களுடைய விடுதலை பயணத்தின் துவக்கமாகவும் இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். இப்ரியர் 2:14 மற்றும் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் இருக்குமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இப்ரியர் 2:17 என்னும் இறை வார்த்தை இயேசு நற்கரை மற்றும் குருத்துவத்தில் வெளிப்படுத்திய அன்பு புலப்படுகிறது. உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். யோவான் 13:1 என இன்றைய நற்செய்தி வாசகம் காட்டும் இயேசுவின் அன்பை நமது அன்றாட வாழ்க்கையில் நற்கருணை ஏற்று நமது வாழ்க்கையில் கொண்டாடுவதன் மூலம் மற்றும் குருக்களுக்காக ஜெபித்தவர்களை மதித்து வாழ்வதன் மூலம் வெளிப்படுத்துவோம். அன்பிய வாழ்வு வாழ்ந்து இயேசுவில் இணைவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.